ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் வசந்த் ஜெஜே. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னே வழக்கம் போல் இல்லை, இந்த நேற்று பார்த்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு ரெக்கார்டு. இப்படியுமாடா வேர்ல்டு ரெக்கார்டு வைக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க நீங்களாம், யார் சாமி நீங்களாம், அந்த மாதிரி நீங்களே நினைக்கிற அளவுக்கு தான் உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நானே ஒரு செகண்டில் இருந்தால் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இப்படியெல்லாம் வேர்ல்டு ரெக்கார்டை வைக்கிறவங்க நீங்கள் மனுஷனே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல போனவங்க மனுஷனே இல்லை, ஏலியன் பிறவிகள் நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி எக்ஸ்பிளைனாக ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வேர்ல்டு ரெக்கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நார்மலான வேர்ல்டு ரெக்கார்டு. ட்ரை பண்ணக்கூடியல, ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கல்ல, கிளிப்பு, வீட்டில் கொடியில் துணியை காய போகிறதுக்கு காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு கிளிப்பு மாட்டி வச்சுருப்பாங்க. அது நார்மலாக நம்ம காதில் மாட்டிலான்ருப்போம், மூக்கில் கூட மாட்டி பார்த்துருப்போம், என் கன்னத்தில் கூட மாட்டி பார்த்துருப்போம், ரொம்ப அழிச்சிருக்கோம். இது எல்லாருமே ட்ரை பண்ண ஒன்று தான். ஆமாங்க, அதையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக 2015 51 கிளிப்பு ஒரு நிமிஷத்தில் தான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இதுதான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு. இந்த வேர்ல்டு ரெக்கார்டை இன்னைய வர யாரும் முடியடிக்கலை. நீங்கள் முறியடிக்கன்னு ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு 51 கிளிப்பு ஒரு மாற்றிக்க, நீங்கள் 52 கிளிப்பை கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்க ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. ஒரு கிளிப்பு நம்ம மாட்டி பார்த்துருப்போம் ஆல்ரெடி, அதே நமக்கு ரொம்ப வலி இருந்திருக்கும். இது மாட்டிட்டு இவருக்கு எடுக்கும்போது எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பாருன்னு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆமாங்க, அதனால் இவர் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுக்க இவரை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். சும்மா வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் இந்த உடம்பு துருத்துருன்னு வரும்ல, அவங்க தான் இந்த மாதிரியான வேலையை பண்ண முடியும், அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, உட்காந்து 51 கிளிப்பையும் மூஞ்சில் மாட்டியிருக்காருன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அதை எடுத்த பிறகு அவர் ஃபேஸ் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்தாலும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஆமாங்க, பாராட்ட வேண்டிய விஷயந்தான். கை தட்டிடுவோம், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு செல்லை கீழே வச்சுட்டு கை தட்டிடுங்க அவருக்காக. ஏன்னா இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருக்காருன்னு நம்மளும் சொல்ல முடியாது, இது ஒரு கொழுப்புன்னு சொல்லலாம். இருந்தாலும் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு தான், இதை பாராட்டவா இல்லை இவரை திட்டுறதா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இவரை பற்றி, மொதல் வேர்ல்டு ரெக்கார்டு பற்றி. ஸோ அடுத்ததாக அடுத்த இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. வாங்க ரெண்டாவது வேர்ல்டு ரெக்கார்டு பற்றி என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க போகலாம். நம்மளில் பூமரை தின்னுட்டு முட்டை விடுற பழக்கம் ரொம்ப நிறைய பேருக்கு உண்டு. ஆமாங்க, சில பேர் முட்டை விடுறதுக்காகவே, முட்டைன்னா கோழி போடுற முட்டை இல்லை, இந்த முட்டை, இந்த பப்பிளில் இந்தமாரி முட்டை. ஆ, மொத்தத்தில் நம்ம முட்டைன்னா சொன்னால் தெரிஞ்சிடும். இதை முட்டை விடுறதுக்காகவே நிறைய பேர் பூமர் வாங்குவீங்க. ஆமாங்க, அதில் இன்க்ளூடிங் மீ, நானும் உட்பட அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இந்தி. ஆமாம், அப்படி இருக்கும்போது இதை கொலம்பஸில் உள்ள ஒருத்தர் இந்தமாரி ஒரு முட்டை இவ்வளோ பெருசாக, அவர் விட்ட முட்டை கிட்டத்தட்ட 6 இன்ச்சு கிட்டே இருக்கும்னாங்க. அப்போ எத்தனை பூமரை போட்டு தின்னு எப்படி முட்டை விட்டுருப்பாரோ தெரில. ஒரு ஹைஸ்கூலில் வச்சு இந்த ரெக்கார்டை பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஆமாங்க, இதெல்லாமோட கின்னஸ் புக்கில் எழுதுவாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, நம்ம மற்றவங்க பண்ணுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக, நம்ம பெரிய லெவலில் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்தது கின்னஸில் எழுதுவாங்க. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது என்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் தான், இதுதான் கிடையாது, அது எதுவாக இருந்தாலும் எழுதுற, அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்தமாரி நாங்களும் அப்போ வேர்ல்டு ரெக்கார்டு வைப்போம்னு சொல்லி இந்த மாரியான பூமரை தின்னு இவ்வளோ பெரிய முட்டை விட்டுருக்காரு. நீங்களும் உங்களுக்கும் அந்தமாரி டேலண்ட் இருந்துன்னா அதை 6 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக முட்டை விட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரும் கின்னஸ் புக்கில் இடம்பெறும். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் இல்லை, கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை முறியடித்து தமிழ்நாட்டோட மானத்தை காப்பாற்றிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம். பார்த்தீங்கன்னா 23 வருஷமாக நகம் வளர்த்து இந்த லேடி இந்த ரெக்கார்டை வாங்கியிருக்காங்க, அதிகம் நகம் வளர்க்குறது. ஆமாங்க, 23 வருஷமாக உட்காந்து நம்மளால் ஒரு வாரத்துக்கு மேலே நகம் வளர்க்க முடியல, ஏன்னா இவங்க இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு தான். 23 வருஷமாக உட்காந்து நகத்தை வளர்த்துருக்குறாங்க இவங்க. ரெக்கார்டு மட்டும் இல்லை, இதையும் நான் எப்படி சொல்கிறது முறியடிப்பேன் அப்படின்னு அந்த ரெக்கார்டை முறியடித்து அதுக்கு அடுத்தது பாருங்கள். இவர் கிட்டத்தட்ட 80 வயசில் 80 வயசில் நகத்தை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே நகத்தை வளர்த்து ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. அது போக அடுத்தது பாருங்கள், அவர் ரெக்கார்டை அடுத்தது நகத்தை வெட்டி அதை மியூசியத்தில் வச்சு அவரோட ரெக்கார்டை முறியடிச்சிருக்கிறார். ஆமாங்க, இதுக்கு மேலே நகை வளர்க்க யாராலையும் முடியாது நினைக்க. அவரோட 80 வயசில் இந்த இந்த நகை அவங்களுக்கு, உங்களுக்கு நெய் இருந்தால் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நகத்தை அவங்களோட டாக்டரு அட்வைஸ் பண்ணனால, ப்ரைவேட் அட்வைஸ்னால அவங்க இந்த நகத்தெல்லாம் வெட்டியிருக்காங்க. இல்லைனா அவர் சாகுற வர அந்த நகத்தை வெட்டியிருக்கே மாட்டார் போல். ஆமாங்க, அப்படி வெட்டி அதை மியூசியத்தில் வேறு எடுத்து வச்சுருக்காரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. அதுதான் இந்த ஃபோட்டோ. ரொம்பவே
சில பேர் நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாருக்கும் வேணுதானே, சில பேர் நம்ம டிஃபன் பாக்ஸ் திறக்க முடியாது, அதை நம்ம ஃப்ரெண்டு கொடுத்து கேட்போம் இது கொஞ்சம் திறந்தான்னு. கேட்கும்போது நகம் எனக்கு இல்லை திறக்க முடியாதும்பாங்க. ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது, இவ்வளோ பெரிய நகை இருந்தும் இவங்களால் திறக்க முடியல. ஸோ அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி, அதனால் எதுவுமே தேவைக்கு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு இந்த வீடியோ மூலியமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாங்க, தேவைக்கு கொஞ்சோண்டு நகை இருந்தால் தான் எதுக்குனா யூஸ் ஆகும். இது வச்சுட்டு இவ்வளோ பெரிய நகத்தை வச்சுட்டு உரம் வைக்க கூட யூஸ் ஆகாது. இவனை எதுக்கடி வளர்த்து வச்சுறான்னு தெரில. சரி, இருந்தாலும் அது ஒரு நேம்க்காக வளர்த்துருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம அவங்க பெரிய நகை வளர்த்தனால தான் நான் இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறேன், நீங்களும் அது பார்க்குறீங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் தான், டிஃப்ரெண்ட்டாக. வாங்க அடுத்தது வேர்ல்ட் ரெக்கார்டு பார்ப்போம். இந்த வேல்ட் ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஊரில் உள்ளவங்க தரமாக இந்த மாதிரி வேல்ட் ரெக்கார்டு வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பாருங்கள், அதிகமாக முடி வளர்க்குறது, இவங்க முடி எவ்வளோ வளர்த்துருக்காங்க, அவங்க சேருக்கு மேலே நின்று அதுக்கு கீழே வர அதுக்கு கீழே தரையை தொடுற அளவுக்கு முடி வளர்த்துருக்கு. இதுக்கே இவங்களுக்கு வேல்ட் ரெக்கார்டுக்கான வேல்ட் ரெக்கார்டு லிஸ்ட்டை சேர்த்துட்டாங்க. ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவங்க முடி வளர்த்துருக்காங்க. 15 வருஷங்கும்போது பாருங்கள், கிட்டத்தட்ட 15 அடிக்கிட்டே வளர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது பாராட்டாண்டி ரீசன் தான். எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துக்கலாம் அவங்க, அவங்களோட சின்ன சின்ன கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க. இவ்வளோ நீளத்துக்கு முடி வளர்த்து இது கிட்டத்தட்ட 15 வருஷமும் அந்த முடியை நம்மளால் 1.5 அடி முடியை 1.5 அடி இல்லை, ஒரு இவ்வளோண்டு முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லையே போதும் போதும் ஆயிடுது. இருந்தாலும் அவங்க இவ்வளோ பெரிய முடியை மெயின்டைன் பண்ணி ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான், பாராட்டாண்டி விஷயம். ஆமாங்க, கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், நம்ம இயக்கிக்கு பெருமை விடணும், சம்மந்தமே இல்லாமல். கரெக்டு தான், ஏதோ ஃப்ளோவில் வந்துட்டு இவ்வளோக்குள்ளே முடி வளர்த்து இப்படிலாம் ரெக்கா இதெல்லாம் இப்படி இல்லாமல் வேல்ட் ரெக்கார்டு வைக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, நம்மளாம் இப்படி நினச்சிருந்தா நானும் போன 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் இனி ரெக்கார்டு வைக்க ட்ரை பண்ணுங்கள். அந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் ஒரு ரெக்கார்டுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற என்ன சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்காதிங்க, ட்ரை பண்ணுங்கள். வேல்ட் ரெக்கார்டு வச்சிங்கன்னா நான் இந்தமாரி இவங்கள பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எப்படியா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேல்ட் ரெக்கார்டு ட்ரை பண்ணி அவங்க அடுத்த கலெக்ஷன் போ. இந்த வேல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ராம் சிங், இவரோட ஊர் வந்து ராஜஸ்தான். இவரோட ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மீசை வளர்க்குறதா, இவரோட 2 மீசையும் சைடில் எடுத்து வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 அடி வருதா. ஆமாங்க, இது ஒரு மீசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி 2 and 3 hours வர அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரா மீசைக்கு மட்டும். ஆமாங்க, அப்படி மீசை ஸ்பெண்ட் பண்ணி இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி வேல்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22 அடி இவரோட மீசை ரெண்டு சைடு வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாங்க, ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இவ்வளோ பெரிய மீசை எப்படி வளர்த்தாருங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமாங்க, அதுக்குன்னே வளராதுன்னு ஒன்றும், இதுக்குன்னே தனியாக ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக வளரும். ஏன் இது நமக்கு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, நீங்களும் இந்த மாதிரி வேல்ட் ரெக்கார்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏன்டா நான் ஏன் இந்தளவுக்கு மீசை வளர்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வேல்ட் ரெக்கார்டு பண்ணி நம்ம ஊர் மானத்தை நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும். ஸோ இந்தமாதிரி கண்டினியூஸாக வேல்ட் ரெக்கார்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டே இருக்கணும். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் 40 வீடியோஸ் கண்டினியூஸ் வந்துட்டே இருக்கும். டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா சி யூ. நாளைக்கு அடுத்த டிஃப்ரெண்டான கலெக்ஷனில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய்ஸ்.